என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பவுடருக்கு எப்படி ஸ்பான்ச் வச்சு நாம் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் எடுத்துக்கிற கிளாத் பார்த்திங்க அப்படின்னா, வெல்வெட் கிளாத்தில் டிசைன் போட்ட மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்வெட்லேயே எந்த மாதிரி வேண்டாலும் நீங்கள் டிசைன் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம், நார்மலாக உள்ள மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போது நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட நான் எப்படி வந்து தைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ எப்படி பண்ணுறாங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நான் எடுத்துக்கிறத பார்த்திங்க அப்படின்னா, டிஃபன் பாக்ஸோட மூடி தான் நான் அளவாக எடுத்துக்கிறேன். இது நமக்கு சரியான ஸ்பாஞ்ச் வந்து கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம கரெக்டாக நம்ம அந்த ரவுண்ட் பண்ணிக்கிட்டு வெட்டி எடுத்துகிட்டு நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு தச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தைக்கிறதுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போது நான் எப்படி தைக்க போகிறேன் அப்படின்னா, நான் பேப்பரை வச்சு தான் தச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதை ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். எலாஸ்டிக் துணி தைக்கல அப்படின்னா நீங்கள் பேப்பர் கிளாத்தை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தைங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வெல்வெட் கிளாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மிஷினில் தைக்காது. ஸோ நான் வந்து இந்த கிளாத்தை வந்து தாள் மூலியமாக தான் தைக்க போகிறேன். பிகாஸ் இது வந்து வெல்வெட் துணியில் நம்ம எலாஸ்டிக் கலந்து தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நமக்கு நார்மல் மிஷினில் தைக்காது. நம்ம டைரெக்டாக தைக்கும் போது நமக்கு நூல் இழுத்த மாதிரி வரும். ஸோ நான் பேப்பர் வச்சு தைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக குண்டூசி போட்டு கரெக்டான அளவாக நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தைக்கணும். நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வெளியே எடுத்துட வேண்டியது தான். நம்ம பஞ்சு உள்ளே விடுறதுக்காக கேப் விட்டு நம்ம தைக்கணும். அதுக்கப்புறம் நாம் கையால் வந்து பின் பண்ணி நம்ம மூடின மாதிரி தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பாஞ்ச் கிடச்சிடும். நம்ம இந்த தாள் வச்சு தைக்கிறதால நமக்கு ரொம்ப இழுத்த மாதிரி இல்லாமல் நமக்கு தையலணும். இப்போ பாருங்கள், நம்ம தச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான ஷேப்பில் கொண்டு வந்துடணும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நூலை ஃபோராக நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் ஓப்பன் பார்ட்டை தைச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நாம் எப்பவும் போல் யூஸ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் தச்சு முடித்தாச்சு. இப்போ நம்ம எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு ரொம்பவே சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த ஸ்பாஞ்ச் நம்ம யூஸ் பண்ணுறதால நமக்கு ஹெல்தி மட்டும் இல்லாமல் நமக்கு மிச்சமும் கூட. இது நம்ம வெளியில் வாங்கணும் அப்படின்னா நமக்கு 50 ருபீஸ்க்கு குறைஞ்சி வராது. இது நம்ம வீட்டில் இருக்கிற வெல்வெட் துணிலேயே நம்ம செஞ்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது போல் நிறைய செஞ்சு வச்சுக்கலாம். ஒன்று மிஸ் பண்ணால் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் வீடியோஸ் நான் என்னோடய சேனலில் நிறைய போட்டு என்னோட வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மேக் பர்ஃபெக்ட் சேனலுக்கு உங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.